வணக்கம் பட்டி தொட்டியெல்லாம் இன்னைக்கும் கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சினிமாவில் வந்த ஒரு வித்தியாசமான அம்மன் பால் இந்த பாட்டை சந்திரபோஸ் எப்படி பண்ணியிருப்பாரு இந்த பாட்டுக்கு ஆதர்சமா இருந்தது எந்த பாட்டு எல்லாத்தையும் சேர்த்தே இந்த தொகுப்புக்குள்ள பார்க்கலாம் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் ஒரு மாறுபட்ட இசையமைப்பாளர் யாருடைய சாயலும் அவருக்குள்ளே இருக்காது அதே நேரத்தில் எந்த பாட்டு இசையமைச்சாலும் அந்த பாட்டு ஹிட்டு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாரு இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போதே இது சந்திரபோஸ் பாட்டு தான் அப்படின்னு ரொம்ப எளிமையாக கண்டுக்கலாம் அப்படிப்பட்ட சந்திரபோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் மச்சானை பார்த்தீங்களா அப்படிங்கிற படத்துக்கு இசையமைக்கிறாரு இந்த படத்தில் வரக்கூடிய எங்கம்மா எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி அப்படிங்கிற இந்த பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் சந்திரபோசை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல முதல் படம் மாங்குடி மைனர் வி சி இயக்கம் அதே வி சி குபநாதனுடைய இயக்கத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேயே இந்த மச்சான பார்த்தீங்களா படத்துக்கு இசையமைக்கிறாரு அதிலே குறிப்பாக இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மன் பாட்டு குறிப்பாக மாரியம்மனை பற்றி பாடக்கூடிய பாட்டு இந்த பாட்டுக்குள்ள இசையில சொ மனுஷன் இந்த தெறிக்க விடுறதுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி தெறி தெரினு தெறிக்க விட்டுருப்பார் இப்போ கேட்டால் அந்த பாட்டு ஒரு எனர்ஜி பொங்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு அவர் படம் பயன்படுத்தின இசைக்கருவிகள் இருக்கு பார்த்தீங்களா கொம்பை முதல்ல பயன்படுத்தியிருப்பார் குறிப்பாக அந்த எழுபதுகளுக்கு பிறகு தான் வந்து இந்த அம்மன் பாடல் இந்த மாதிரி பாடல் வந்துச்சு அதில் இசைஞான இளையராஜா வந்த பிறகு இந்த பாட்டு அந்த ரகம்னா அவர்லேருந்து எந்தவித எதுவும் இல்லாமல் மாறுபட்டு வித்தியாசமாக பண்ணியிருப்பார் இந்த கொம்பு வர்ற ஸ்டைல் இருக்குல்ல கொம்பு எல்லாரும் வாசிச்சிருப்பாங்க ஒரு இடத்துல இந்த கொம்புக்கான நகாசு வேலை பார்த்துருப்பார் எப்படின்னா தத்த தத்தான் தத்தத்தான் தத்த தத்தா அப்படி போக அந்த கொம்பு அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி தரங்கு அதாவது மீட்டை ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருப்பார் பம்பையை நிறைய பயன்படுத்தியிருப்பார் இருப்பார் என்னன்னு சொல்ல போனா உடுக்கை இந்த பாட்டுக்குள்ள நிறைய பயன்படுத்தி குலவையை நிறையா பயன்படுத்தியிருப்பார் ஸ்திங்ஸை நிறையா எக்கச்சக்கமாக பயன்படுத்தியிருப்பார் இந்த பாட்டுக்குள்ள பறை தனியாக ஒரு பக்கம் பயன்படுத்தியிருப்பார் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே தாளகதியில் வராதுங்க முதல்ல ஒரு தாளகதியில் வரும் நடுவில் மாறும் நடுவில் மாறும் இந்த மாதிரி வேற வேறு நடை மாற்றி மாற்றி பண்ணியிருப்பார் இந்த பாட்டை பாடினவங்க டி எம் சவுந்தரராஜன் மனோகர் கூடவே அந்த குழுவினர் பாடியிருப்பாங்க இந்த பாட்டை எழுதினவர் பூவை செங்கட்டுவன் பூவை செங்கட்டுவனை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமானவர் ஆரம்ப காலகட்டத்தில் திராவிட சிந்தனையில் இருந்தவர் பின்னால் அம்மன் பாடல்கள் பக்தி பாடல் நிறையா எழுதியிருக்காரு என்னை கேட்டால் தமிழ்நாட்டில் அந்த வரக்கூடிய இந்த கேசட்டில் பக்தி பாடல்கள் அதிகமாக எழுதினவர் பூவை செங்கட்டுவோனா தான் இருக்கும் அதில் இந்த பாட்டுகளில் அவ்வளோ விஷயத்தை வச்சுருப்பாரு அதில் ஒரு இடம் நான் சொன்னால் எனக்கே ரொம்ப ஆச்சரியமானேன் அந்த ஒரு சொல்லை எப்படி போட்டார் அப்படின்னு அந்த சொல்லை என்னென்னு சேர்த்தான் பார்க்க போகிறோம் பாட்டு ஆரம்பிக்கும் எங்கம்மா மகராசி எல்லாம் முன் கைராசி அருள்வாரி தர வேண்டும் கருமாரி மகமாயி அப்படின்னு மஞ்சளுக்கு உரியவளே மண்ணாளும் உமையவளே மங்கையரின் குங்குமத்திலே என்றும் குடிகொண்டு வாழ்பவளே நம்பிக்கை கொண்டோர்க்கு துணையாக வருபவளே அப்படி போ இந்த அடுத்த சரணை வரும் பாருங்க இதுதான் நான் ஆச்சரியப்பட்ட இடம் என்ன அப்படின்னா மண்ணெல்லாம் திருநீரு அம்மாவின் வாசலிலே மாறி வரும் உலகத்திலே நீ மாறாத மாரியம்மா வெள்ளை மரம் உன்னுடைய கோயில் வேப்பமரம் உன்னுடைய வாசல் இதெல்லாம் எல்லாரும் எழுதுறதுங்க ஒரு வரி போட்டிருப்பாரு கண்ணகியே தாயேன்னு போட்டிருப்பாருக்குள்ள எனக்கு என்ன ஆச்சரியம்னா நாங்கள் பல மேடைகளில் பேசுகிறது உண்டு அதாவது கண்ணகியுடைய வடிவந்தான் மாரியம்மன் கண்ணகியை தான் பின்னாடி மாரியம்மனாக கும்பிடுறாங்க அப்படின்னு அதுக்கான வரலாற்று சாட்சிகள் நிறையா இருக்குது என்ன அப்படின்னா கோவல தவறான தீர்ப்பில் கொண்டுடுறாங்க பாண்டியம்மன்னனுடைய அவைக்கு கண்ணகி வர்றா அங்கே வந்தால் பண்ணு இந்த இந்த சிலம்பை கேட்குறான் இந்த சிலம்பு உடைச்சி இது உன் சிலம்பான்னு பார் அப்படின்னு அப்போ தான் தெரியுது கண்ணகியுடைய சிலம்பில் இருக்கக்கூடியது மாணிக்க புறல்கள் பாண்டிமாதேவியுடைய சிலம்பில் இருக்கக்கூடியது முத்துப்பொறல்கள் தவறான தீர்ப்பு சொல்லி நம்ம வ பண்ணிட்டோமேனு பாண்டிய மன்னன் இறந்து போயிடுறான் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ரெண்டு இருக்குல்ல இந்த ரெண்டையும் அம்மனுக்கு வச்சுருப்பாங்க மாரியம்மனுக்கு குறிப்பாக அம்மா போட்டுச்சு அப்படின்னா அது முத்து போட்டுருச்சு அப்படிம்பாங்க அதுவே தழும்பாயிருச்சுன்னா மாணிக்கம் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க இந்த முத்துப்பறல் மாணிக்கப்பறல் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இன்னொன்று தமிழ்நாட்டில் கவனித்து பார்த்தீங்கன்னா பூச்செறிதல் விழா நடக்கிறது மாரியம்மனுக்கு மட்டும்தான் அதிகபட்சமாக வேறு எந்த கடவுள்களுக்கும் நடக்காது இது எங்கே ஒப்பிடுறாங்க அப்படின்னா வரலாற்று ஆய்வாளர்கள் கண்ணகி ரொம்ப கோபத்தோட மதுரையை எரிச்சிட்டு நீங்கள் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் உட்கார்ந்துருக்கிறப்ப அவருடைய கோபத்தை சாந்தப்படுத்துறதுக்கு தேவர்கள் பூமாறி பொழிஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு அவருடைய கோபத்தை சாந்தப்படுத்துறதுக்கு தேவர்கள் பூமாறி பொழிஞ்சது மாதிரி மனிதர்களாடிய நாங்கள் உனக்கு பூமாறி பொழிகிறோம் தாயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பூமாறி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை சேர்த்து மாரிய மாறி மாரியம்மன் தான் கண்ணகி கண்ணகி தான் மாரியம்மன் பாங்க இந்த ஒத்த சொல்லல அவ்வளவு அழகா பண்ணியிருப்பாரு பூவை செங்கட்டோ இந்த பாட்டு அவ்வளவு சிறப்பாக இந்த பாட்டு எதுல இருந்து ஆதர்சமா எந்த பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னா இந்த பாட்டுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு வி சி குநாதன் சொல்றாரு என்ன மாதிரி பாட்டு வேணும்னு கேட்கிறாரு சந்திரபோஸு அப்போ ஒரு பாட்டை சொல்றாரு எந்த பாட்டு அப்படின்னா கேவி மகாதேவன் இசையில் வெளிவந்த சித்தாடை கட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த மாதிரி பாட்டு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் சந்திரபோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டு மாதிரி இன்னொரு பாட்டு பண்ண மாட்டார் அடுத்தவருடைய பாட்டை எடுத்து பண்ண மாட்டார் ஆனால் என்னென்னா அந்த ரூட்டில் அந்த ராகத்தில் எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு இந்த பாட்டை பண்ணியிருப்பார் இந்த எடுப்பு மட்டும் அந்த இடத்துல கவனிச்சிருக்கணும் எப்படின்னா எங்கம்மா மகராசி அந்த இடம் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சித்தாடை கட்டிக்கிட்டு அது கூட சித்தாடை கீழே இருக்கும் எங்கம்மா மகராசி மேலே இருக்கும் அந்த ரூட்டை பிடிச்சி பண்ணியிருப்பார் ஆனா அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கும் எந்த வித தொடர்பும் இருக்கவே இருக்காது நீங்க வாசிச்சு பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு அழகான பாட்டு ஆதர்சமா இருந்த சித்தாடை கட்டிக்கிட்டு அப்படின்னா இது ஒரு வேற ஒரு ரகமா வித்தியாசமான பாட்டை பண்ணிருப்பாரு இந்த பாட்டை கேட்டு பாருங்க இன்னைக்கும் அவ்வளவு சுவையா இருக்கும் நன்றி வணக்கம்